வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்ப்போம் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசைக்கு ஏன் முக்கியமாக செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கன்னி செவ்வாய் கலங்கடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. பொதுவாக கன்னி ராசியில் செவ்வாய் இருந்து திசையை நடத்தினால் அந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணத்தை விட்டுருப்பாங்க, ஒரு 4 கோடி 5 கோடி விட்டுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில். இல்லைனா ஒரு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டங்கள், இல்லை மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை ஃபுல்லாக நல்லா ஓடி இருக்கும், சூரிய தசை நல்லா ஓடி இருக்கும், சுக்கர தசை, சூரிய தசை, சந்திர தசை எல்லாம் நல்லா ஓடி கரெக்டாக செவ்வாய் திசையில் வந்து அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்குன்னா கன்னி ராசியில் இருக்கும். ஸோ அதனால தான் கன்னி செவ்வாய் கலங்கடிக்கும்னு சொல்கிறது. பொதுவாக கன்னியாலக்னக்காரங்களுக்கே செவ்வாய் திசை அவ்வளோ நல்லா இருக்காரு. அதுலேயும் கன்னி ராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப கெடுதலான பலன்களை செய்யும். சரி, அதை அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா, விதி இருந்தால், உங்களுடைய யோகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா விதி இருந்த விதியை மதியாள்வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும். விதி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும், அதுக்கான பரிகாரங்களை செய்ய முடியும். பொதுவாக கன்னியில் செவ்வாய் இருந்து திசை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் சந்திர திசையிலே நம்ம உஷாராயிடணும். உஷாராயிட்டு அதுக்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகளை செஞ்சு அதை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான ஆற்றல்களை நம்ம வளர்த்துக்கிட்டு அதற்கான வழிபாடுகள், ஆலய பரிகாரங்கள் ரத்தனங்கள் இவைகளை யூஸ் பண்ணி அதிலேருந்து முழுமையாக நாம் விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. பொதுவாக செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் திசையில் உடல் ரீதியாக நோய்வாய்ப்படுறதுக்கு, உடல் ரீதியாக தொல்லைகளை அனுபவிக்கிறதுக்கு, மகிழ்ச்சி குறையிறதுக்கு, அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே செவ்வாய் மறைந்திருந்தால் நல்ல பலனை செய்யும். நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன்கள் தான், அது இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற ஆதிபத்தியம், அதோடய ஆதிபத்தியம் என்ன, அது இருக்கிற இடம், அது இருக்கிற நட்சத்திர சாரத்தை பொறுத்து நல்ல பலன்களையோ இல்லை கெட்ட பலன்களையோ செய்யும். அதை நம்ம பார்த்துக்கணும். மெயினாக பொதுவாக செவ்வாய் திசை கெடுதல் முடிவுக்கு பண்ணிடக்கூடாது. செவ்வாய் திசையில் பிபி, பிளட் ப்ரெஷர், சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் திசையில் கோபம் அதிகமாக வரும், வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், மன அமைதி குறைவு, அலைச்சல் அதிகமாக இருக்குது, வாகனங்களில் செலவுகள் அதிகரிக்கிறது, வீண் விரயங்கள் ஏற்படுறது, மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அதிகமாக இருக்குது, மின்சார சம்பந்தப்பட்ட சில விபத்துக்கள் ஏற்படுறது, இதெல்லாம் செவ்வாய் திசையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், எனக்கு கார் அடிக்கடி சும்மா இடிச்சுட்டே இருக்கேன் சார் அப்படின்னா கூட செவ்வாய் திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே பாருங்க, உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதியே அவரே அஷ்டமாதிபதி, ஆனால் அவர் 12 இருந்தார் என்றால் நல்ல பலனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எங்கே இருக்காரு, அவருக்கு என்ன ஆதிபத்தியம், என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். பொதுவாக கண்ணீர செவ்வாய் இருக்கிறது விசேஷமல்ல, அந்த தசாபோக்துகள் நடந்தால் மிக சிரமமான பலன்களை ஏற்படுத்தும். அதற்கான வழிபாடுகளை, பரிகாரங்களை முன்கூட்டியே செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது தான் சரியான கருத்தாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.